கற்பித்து ஜாதி என்கிற பெயரால் மதத்தின் பெயரால் பிரிவினைகளை உண்டாக்கி கலகங்களும் கொடூரங்களும் தான் இந்த மனித சமூகத்திலே உருவானது. யதார்த்தம் அதுதான் அன்பார்ந்த சுவர்களே. ஒரு மனிதன் ஆரம்பத்தில் ஒரு தவறு செய்கிறான் என்றால் அவனை நீங்கள் சொன்னால் உடனே அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு. தவறிலே ஊறி போனாலோ, குடிபோதை, புகைப்பிடிக்கிற பழக்கம், சூதாட்டம் ஆடுகிற பழக்கம், எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பழக்கத்திற்கு அவர்கள் அடிமையாகிவிட்டால் திருந்துவது கஷ்டம். திருந்துகிற பொழுதெல்லாம் அவர்கள் என்ன நினைப்பார்கள், இதனால் வரை இருந்து விட்டோமே, எப்படியோ இப்படியோ இருந்து போய்விடுவோம் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். அப்படித்தான் காலம் காலமாக முன்னோர்கள், மூதாசியர்கள் காலம் காலமாக நமக்கு சொல்லித்தந்த தெய்வங்கள், எப்படி நாம் விடுவது, ஏதோ ஒரு வகையில் இப்படியே வணக்க வழிபாட்டை செலுத்தி நாம் எல்லாம் மரணித்து விட வேண்டியதுதான் என்றுதான் அந்த மக்கள் நினைக்கிறார்களே தவிர உண்மை என்ன என்று அந்த மக்கள் யோசிக்க தவறிவிட்டார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேத நூல்கள் யாருக்கு வணக்க வழிபாட்டை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறது என்று அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். அதற்கு ஒரு சத்தியமும் உண்டு, யதார்த்தம் உண்டு. எல்லாம் சமஸ்கிருத மொழியில் இருக்கிறது. தமிழாக்க மொழியில் பகவத்கீதை சமீபத்திலே மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். மெல்ல மெல்ல மக்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சமஸ்கிருத மொழியில் இருக்கிற காரணத்தினால் வேத நூல்கள் என்ன சொல்லுகிறது என்று கூட அறியாத ஒரு பாமர மக்கள் இந்த உலகத்திலே உண்டு என்றால் அது இந்து சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் தான். இந்த உலகத்தில் எத்துணை கடவுள் அன்பார்ந்த சோர்களே, நாட்டுக்கு ஒரு கடவுள், மாநிலத்திற்கு ஒரு கடவுள், மொழி பேசுகிற மக்களுக்கு ஒரு கடவுள். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு, மாநிலத்திற்கு, மொழிக்கு, இனத்திற்கு, குடும்பத்திற்கு, தெருவுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு கடவுள். அது மட்டுமா, ஆக்க ஒரு கடவுள், அழிக்க ஒரு கடவுள், கொடுக்க ஒரு கடவுள், தடுக்க ஒரு கடவுள், நோய் நீக்க ஒரு கடவுள், பொருளாதாரத்தை தர ஒரு கடவுள், பொருளாதார நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு கடவுள், கவலை நீக்க ஒரு கடவுள், சந்தோஷத்தை தர ஒரு கடவுள். இப்படி மனித வாழ்வில் ஏற்படுகிற அனைத்து துறைகளுக்கும் கடவுள்களை அதிகமாக்கிக் கொண்டு இந்த உலகத்தில் அதிகப்படியான இணை தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தவர்கள் யார் என்றால் அவர்கள் இந்து சகோதர சகோதரிகள். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், மனிதர்களை பொறுத்தவரையில் நாம் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறோம். இறைவன் நமக்கு ஒரு குழந்தையை தந்தால் எந்த ஒரு குடும்பத்தினர்களும் நம்முடைய குழந்தை அழகாக பிறக்க வேண்டும், நம்முடைய குழந்தை விகாரமான தோற்றத்தோடு பிறக்கக்கூடாது, நாம் அழகாக வாழ வேண்டும், நம்மை அழகுபடுத்த, நம்முடைய குடும்பத்தினர்களை அழகுபடுத்த திருமணம் முடிக்கும் பொழுது அழகான மனைவியை தேர்வு செய்கிறோம். பெண்கள் அழகான கணவன்மார்களை தேர்வு செய்கிறார்கள். அழகை விரும்பக்கூடியவர்கள் நாம் எல்லாம். இது யதார்த்தம், சத்தியம். ஆனால் என்ன ஒரு வேடிக்கை தெரியுமா, கடவுள்கள் என்று வரும் பொழுது இந்து சகோதர சகோதரிகள் கடவுள்களை அசிங்கமாக சித்தரிக்கிறார்கள். நான்கு கை, ஐந்தாறு தலைகள், விகாரமான தோற்றம், வயிறு புடைக்கிற காட்சி, மிருகங்களுடைய தலைகளை எல்லாம் கடவுள்களுக்கு பொருத்தி பார்க்கிற ஒரு எண்ணம், கடவுள்களுடைய கையில் ஆயுதங்களை கொடுத்து பார்க்கிற ஒரு சித்தாந்தம். இப்படி கடவுள்கள் என்று வரும் பொழுது அசிங்கத்தை விரும்புகிறார்கள், சொந்த வாழ்வில் அழகை விரும்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மிகப்பெரிய பேரழகன், அல்லாஹ் உங்களிடத்தில் அழகையே எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் பிரகாசமானவன். ஏன் தெரியுமா, இந்த உலக மக்களுக்கெல்லாம் அழகை கொடுக்கிற அந்த கடவுள், அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மையில் அழகானவனாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இந்து சமுதாய மக்களுடைய கோட்பாடு, இந்த உலகத்தில் இறைவன் எல்லோரையும் அழகாக படைக்கிறான், தான் மட்டும் அசிங்கியமாக இருக்கிறான், விகாரமான தோற்றத்தோடு, பார்த்தாலே பயப்படுகிற தோற்றத்தோடு, பார்த்தாலே அருவறுக்கத்தக்க தோற்றத்தோடு, பார்த்தாலே ஒரு அசிங்கமான தோற்றத்தோடு கடவுள்களை சித்தரித்து வணக்க வழிபாடு செலுத்துகிறார்கள் இந்து சகோதர சகோதரிகள். இது தனி ஒரு விஷயம். உண்மையில் இந்து சமுதாய மக்கள் கடவுள்களை எப்படி பாதிக்கிறார்கள், கடவுள்களுக்கென்று வணக்க வழிபாடுகளை செலுத்துகிறார்கள். தேங்காய் என்றும், மெழுகுபத்தி என்றும், கற்பூரம் என்றும், பாலாபிஷேகம் என்றும், பஞ்சாபிரதம் என்றும், அபிசேஷம் என்றும், பூ என்றும், எண்ணெய் என்றும், என்னென்னமெல்லாமோ பொருள்களை கொண்டு போய், உண்டியல் என்றும், காசு என்றும், பணம் என்றும், எத்தனை எத்தனையோ வணக்க வழிபாட்டை அவர்களால் படைக்கப்பட்ட கற்களுகளுக்கு முன்னால் செலுத்துகிறார்கள். எதற்கு, எதற்கு அன்பார்ந்த சோர்களே? திருப்பதி வெங்கடாச்சலபதி என்று சொல்லப்படுகிற திருப்பதி கோயிலில் வருடத்தினுடைய கணக்கு, வருடத்தினுடைய வசூல் கணக்கை பார்த்தால் கோடியை தாண்டி விடுகிறது. எல்லா வசதி படைத்த மக்களும் கொண்டு போய் லட்ச லட்சம் கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டுகிறார்கள். எதற்காக,
திருப்பதி வெங்கடாச்சலபதியை திருப்திப்படுத்தி எப்படியாவது நாம் பரலோக ராஜ்யத்தில் பூர்ம ஜென்ம பூமியில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது விமோச்சனம் அடைய வேண்டும் மறுமை நாளில் என்பதற்காக, எப்படியாவது கடவுளுடைய திருப்தியை பெற்று இந்த உலகத்திலும் மறுமை வாழ்விலும் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அன்பா அந்த சகோதர சகோதரிகளை. ஆனால் பார்க்க தவறிவிட்டார்கள் அவர்களுடைய வேத நூலை. அவர்களுக்கென்று வழங்கப்பட்ட வேத நூலை படிக்க அவர்கள் தவறிவிட்டார்கள். அதர்வண வேதம், ரிக் வேதம், பகவத்கீதை இவைகள் எல்லாம் என்ன போதிக்கின்றது? இஸ்லாத்திலும் ஒரு கடவுள் கொள்கை உண்டு, இஸ்லாத்திலும் ஒரு கடவுள் கொள்கை உண்டு. ஆனால் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் முஹம்மது நபி அவர்களின் மூலமாக மனித சமூகத்திற்கு இறைவன் வழங்கிய கட்டளை, நீங்கள் யாரும் உங்களை வருத்திக் கொண்டு எனக்கு இபாதத்துகள் செய்யக்கூடாது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண்மணி வெளியில் வெயிலில் நிற்கிறார்கள், நிழலை தேடி செல்லாமல் வெயிலில் நிற்கிறார்கள். சுட்டரிக்கும் வெயிலில் ஒரு பெண்மணி நிற்கிறாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த பெண்மணி ஏன் வெயிலில் நிற்கிறார்கள்? சஹாபாக்கள் கேட்டறிந்து வந்து பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண் இறைவனுக்காக வேண்டி நேர்த்தை செய்து வெயிலில் நிற்கிறாளாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்த்தையை முறித்து, அந்த பெண்ணை நிழலில் அமர செய்யுங்கள், உங்களை நீங்களே வருத்தி கொண்டு செய்கிற இபாதத்தை இறைவன் ஒருபோதும் விரும்புவதே இல்லை. என் அற்புதமான மார்க்கம் பார்த்தீர்களா? எல்லோரும் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஒரு நபித்தோழர் நடந்தே செல்கிறார் ஹஜ்ஜுக்கு, இறைவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்த. மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு 435 கிலோமீட்டர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், யார் இவர், ஏன் நடந்து வருகிறார், வாகனம் இல்லையோ? உண்டு யா ரசூலல்லாஹ், நடந்தே அவர் ஹஜ்ஜுக்கு செல்ல இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார், நேர்த்தை வைத்திருக்கிறார். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேர்த்தையை முறிக்க வைத்து, வாகனத்தில் ஏறிதான் நீங்கள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், உங்களை நீங்களே வருத்தி கொண்டு இபாதத்து செய்வதை இறைவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டான் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நாமெல்லாம் கடவுளுக்குரியவர்கள், நாமெல்லாம் இறைவனுக்குரியவர்கள். இந்த உடம்பு, இந்த கை, இந்த கால், இந்த கண் அனைத்தும் இறைவனுக்குரியது. இதை சேதப்படுத்தவோ, இதில் ஒரு காயங்களை உண்டாக்கவோ, இதை வருத்தி கொள்ளவோ யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. அதை வருத்தி கொண்டு இறைவனுக்கு இபாதத்து செய்வதை, இறைவனுக்கு வணக்க வழிபாடு செலுத்துவதை இறைவன் ஒருபோதும் விரும்பவே மாட்டான். அப்படி போதிக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். இந்து சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக நம்புகிற வேத நூல்களில் ஏகத்துவத்தை குறித்து, சொர்க்கத்திற்குரிய ஏகத்துவத்தை குறித்து, ஏகத்துவம் இருந்தால் மட்டும்தானே மறுமை நாளில் சொர்க்கம் செல்ல முடியும் இறைவனுடைய நீதிமன்றத்தில். அந்த ஏகத்துவத்தை குறித்து அவருடைய வேதம் ஏதாவது கூறுகிறதா என்றால், ரிக்கு வேதம் 6:45:16 வணக்கத்திற்கு உரியவன் ஒரே இறைவன் மட்டும்தான், லா இலாஹா இல்லல்லாஹ். வணக்கத்திற்கு உரியவன் ஒரே இறைவன் மட்டும்தான். நாம் சொல்லுகிற லா இலாஹா இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. பிரம்மசாஸ்திரம் என்றொரு சாஸ்திரம் உண்டு. அந்த சாஸ்திரத்தில் ஏகம் பரகம் தவிஸ்ய நாஸ்தே நகதே நகனே நாஸ்தே கிஞ்சன், இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு நிகரானவனை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது, அவனுக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை, அவன் எந்த தேவையும் மற்றவன். இஸ்லாம் சொல்லுகிற குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இறைவன் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, மக்கள் இல்லை, பெற்றுட்டார் உறவினர்கள் யாருமே இல்லை, அவனுக்கு நிகரானவன் யாருமே இல்லை என்று இஸ்லாம் கூறுகிற அதே கோட்பாடு பிரம்மசாஸ்திரம் கூறுகிறது. அதர்வன வேதம் இல்லாம் தவற இல்லெல்லாம் இல்லல்லே இல்லெல்லாம் ஓமெல்லாம் இல்லெல்லாம் தியான நிஸ்வரூபாய, அந்த ஏக தெய்வத்திற்கு எந்த ஒரு இணையும் இந்த உலகத்திலே கிடையாது. சத்திய தெய்வத்தின் ஓம்கார சப்தத்தை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் ஓங்கி உரத்த குரலில் சொல்ல வேண்டும். அதர்வன வேதம் கூறுகிறது. இதுவரை கண்ட ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன ஒரு சத்தியத்தை சொல்கிறது அன்பா அந்த சொற்களே? வணக்கத்திற்குரியவன் ஒரே இறைவனை தவிர வேறு யாரும் இல்லையாம், அந்த இறைவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே இல்லையாம், அந்த இறைவன் என்பவன் ஒருவனாம், அந்த இறைவனுடைய ஏகத்துவத்திற்கு எதிராக யாரும் இணை கற்பிக்க கூடாதாம், ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே பரப்ப வேண்டுமாம் அதர்வனம் இதுவரை கூறுகிறது. ரிக்கு வேதம் 8:1-11 உள்ள ஸ்லோகம், புகழ் அனைத்தும் வல்லமை கொண்ட இறைவனுக்கு சொந்தமானது. ஆம்,
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனை தவிர யாருக்குமே கிடையாது. அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, புகழ் அனைத்தும் வல்லமை கொண்ட அந்த ஏக பரம்பொருளாகிய அந்த ஏக இறைவனுக்கு மட்டும்தான்.